மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ வஞ்சரம் மீனை பொறிக்க போறோம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் பார்க்க போறோம். நீங்க 2 கிலோன்னா டபுள் ஆக்கிக்கணும், 1/2 கிலோன்னா குறைச்சிக்கணும். இப்போ இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ வஞ்சரம் மீன் இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். எல்லாருமே வந்து நம்ம மீன் பொறிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி, சரிங்களா? 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். சேம் ரேஷியோவில் அரைச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் லேசாக ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு, மெயினான பொருள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்பூன்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து இந்த மாதிரி கெட்டியாக நம்ம என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா மசாலாவும் இதில் சேர்ந்து போச்சு. இப்போ லேசாக தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு. இப்போ நம்மளுக்கே தெரியும் இந்த பதம், இதை வந்து மீனில் வந்து அப்ளை பண்ணலாமா, நிற்குமா, இல்லை கெட்டியாக இருக்கா அப்படின்னு. கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. மொத்தம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். இப்போ இதில் வந்து உப்பு செக் பண்ணுவோம். உப்பு காரம் சும்மா லைட்டாக எடுத்து, ரொம்ப எடுத்துடாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி இருக்கணும்னா, காரமும் நல்லா உரைக்கணும், உப்பும் நல்லா உரைக்கணும். உப்பு நடை இவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து மீனில் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது உப்பு கரெக்டாக இருக்கும். மீனில் நம்ம மசாலாவில் கரெக்டான அளவை நம்ம சேர்த்துட்டோன்னா மீன் பொறிச்சு எடுக்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொறிச்ச மீனில் உப்பு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது, சரியா? இப்போது ஒரு பீஸாக நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் நார்மலாக அது மேலே அப்ளை ஆகிற மாதிரி. அது பாருங்கள், ஸோ இந்த மாதிரி. அப்படியே ஓரமாக தட்டில் அடி. நான் ஏன் உப்பு வந்து கூட கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இது மேலே லேசாக தான் தடவை போகிறோம், மீனுக்குள்ளெல்லாம் வந்து மசாலா போகாது, சரியா? இந்த மேலே வருது இல்லையா லேயரு, இந்த லேயர் வந்து நம்ம ஒரு கடி கடித்தோம்னா உள்ளே இருக்கிற மீனுக்கும் அந்த உப்பு சரியாக இருக்கணும். பொறிக்கும் போது ஒரு வித்தை இருக்குது, அந்த வித்தையில் பொறிச்சோன்னு வைங்க, மகா டேஸ்ட்டு. இப்போ இந்த மசாலா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்பவும் நம்ம திக்காக மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா அது மேலே இருந்து நல்லா ஃப்ரை ஆகி தனியாக பிரிஞ்சு விழுந்துடும். அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் என்ன ஆகும், வெள்ளையாக தெரியும் மீன். இதில் நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது அப்படின்னா 1/4 லெமன் கூட புளிஞ்சிக்கலாம், நிறைய புளியக்கூடாது. 1/2 லெமன் புளிஞ்சிங்கன்னா புளிப்பாயிடும். இல்லை வேண்டாம், நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து மேலே லெமன் புளிஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க, அப்படி கூட பண்ணிக்கலாம். எத்தனை துண்டு வந்திருக்கு, 1/12 துண்டு வந்திருக்கு போல் இருக்குது. 1 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி வந்த மீனாக பார்த்தீங்களா. 1 கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்க பாருங்கள் இந்த மசாலா, கூடலை குறையலை. அளவு ரொம்ப முக்கியம் சமையலுக்கு, அவ்வளோதான். இப்போ இது 10-15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி அப்படியே சுட சுட சாப்பிட்லாம். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில பேர் நெய் விரும்ப மாட்டீங்க, கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெயில் நல்ல ஃப்ளேவர் வரும்.
ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணிப்போம் ஃப்ளேவர் வரதுக்காக. சூடாயிடுச்சு, ரொம்பவும் சூடு பண்ணிடக்கூடாது. இந்த கருவேப்பிலையை போடுவோம். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கும். இப்போ நம்ம மீனை பொரிச்சிக்கலாம். ஃப்ளேமை வந்து லோவில் பண்ணிடுவோம். ஏன்னா ஃப்ளேம் ஹையில் இருந்ததுன்னா மீன் போட்டவுடனே அது என்ன ஆகுனா டக்குன்னு பொரிஞ்சிடும், உள்ளே வேகாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து வைக்கணும். ஃப்ளேம் லோ, ஒரு 6 துண்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலையோடைய ஃப்ளேவரும் நெய்யோட ஃப்ளேவரும் அதில் போய் மிக்ஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம உப்பு காரம்லாம் நல்லா தூக்கலாக கொடுத்துருக்கோம், அருமையாக இருக்கும். அப்புறம் போட்ட உடனே திருப்பக்கூடாது, கிண்டக்கூடாது, கொஞ்சம் விட்டுறணும். கொஞ்சம் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு விட்டுட்டு அப்புறம் லேசாக இப்படி நகட்டி விடணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா தவாவில் போய் பிடிச்சிடும். இந்த மாதிரி இதமான நெருப்பில் வச்சு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா மீன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், உள்ளேயும் நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக ஃப்ளேம் வச்சு பண்ணோன்னு வைங்களா, ரொம்ப சூடான ஆயிலில் மேலே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வந்து என்ன ஆகும்னா நம்ம வெந்திருக்கோம் பட் அந்த சாஃப்ட் கிடைக்காது. இந்த மாதிரி பொறுமையாக அதை பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த மீன் வறுவலில் வந்து இன்னொரு மெத்தடாக இருக்குது. எப்படின்னா 65 மாதிரி பொறிச்சு எடுக்கிறது. 65னா என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு நினைக்கிறோம்னா சேம் இதே மசாலா தான், கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லையா, சோளம் மாவு பவுட்ரு, அந்த பவுடர் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூனுக்கு இந்த மசாலாவிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த கடாயில் போயிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது இந்த மசாலா தனியாக விட்டு போகாது. அது ஒரு மெத்தட், அது வந்து டீப் ஃப்ரை. கூடிய சீக்கிரத்தில் துபாயில் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு ரொம்ப நாள் கிடையாது. அங்கே வந்தீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும். நான் என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துக்கணும், மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். இப்போ திருப்பி விடுவோம். மசாலா அப்படியே மீன்லேயே பிடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சேம் தான், ஒரு பக்கம் போடும்பொழுது நான் என்ன சொன்னேன், ஒரு 15 செகண்டு கழித்து கொஞ்சம் நகர்த்தி விடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா அதில் போய் ஒட்டிக்கும் அந்த மசாலா. இப்போ அதே மாதிரி தான் திருப்பி போட்டிருக்கோம். நம்ம மீனை கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி விடுவோம். எப்படி அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அடுத்த சைடு போடும்போது நல்ல டீப்பாக ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். இந்த சைடும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் ரவுண்டு பொரிஞ்சிருச்சு. 10 நிமிஷமாக அப்படி இப்படின்னு திருப்பி போட்டு லோ ஃப்ளேம் வச்சு அருமையான மீன் வறுவலை நம்ம கண்ணால் பார்க்க பாக்கியத்தை கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. வளருது பார்த்தீங்களா வாய், டெம்ப்டிங் அது. அவ்வளோதான், இந்த கருவேப்பிலை அப்படியே இருக்கட்டும். இதே நெய் தான் எவ்வளோ ஊற்றுனன்னு பார்த்தீங்கன்னா 50 ml ஊற்றுனேன். 1/2 கிலோ மீனை பொறிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள், இன்னொரு 1/2 கிலோவும் பொறிச்சு எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா அதே சேம் மெத்தடு தான். ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி ஃப்ரை பண்ணுமோ ரெண்டாவது ரவுண்டும் அதே மாதிரி தான் போட்டேன். லேசாக நெகட்டிவ் விடுறேன், மசாலா பாட்டமில் ஒட்டக்கூடாது அப்படின்னு. அவ்வளோதான், இதே மாதிரி திருப்பி திருப்பி மறுபடியும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில்
இந்த ரவுண்டையும் ஃப்ரை பண்ணிடலாம். இதை பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு. இதே மசாலா இதை விட்டு தனியாக பிரிஞ்சே போல பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, மேலே நல்ல மசாலா நல்லா மொறுமுறுன்னு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.